அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது நிஜமான ருத்ராட்சத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது பத்தி நம்ம பார்க்க போறோம். நிறைய விதமான போலி ருத்ராட்சத்தை கடையில வித்துட்டு இருக்காங்க. அதுல எது உண்மையானது எது போலியானதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய முறைகளை இந்த பகுதியில பார்க்கலாம். ஒரு இழந்த பழத்தோட அளவுள்ள ருத்ராட்சம் மத்திய தரமான ருத்ராட்சம்னு சொல்லுவாங்க. அதனோட அளவு கூட கூட அதனுடைய தரமும் கூட ஆரம்பிக்கும். அதனுடைய அளவு குறைய குறைய அதோட தரமும் குறையும். ருத்ராட்சத்தை போலவே பத்ராட்சம் அப்படிங்கிற ஒரு மணி இருக்குது. இவை நமக்கு ருத்ராட்சம் கொடுக்குற மாதிரி நல்ல பழங்கள் கொடுக்காது. ருத்ராட்சத்தை தண்ணீர்ல போட்டா மூழ்கணும். அப்படி மூழ்கினா அது உண்மையான ருத்ராட்சம்னு சொல்லுவாங்க. அதே போல இன்னொரு பரிசோதனைங்கிறது ஒரு காப்பர் காயின், ஒரு ரெண்டு காப்பர் காயினை எடுத்துக்கோங்க. அதற்கு நடுவில் நீங்க ருத்ராட்சத்தை வச்சீங்கன்னா அந்த ருத்ராட்சம் சுத்த ஆரம்பிக்கும். காரணம், ருத்ராட்சத்துல காந்த சக்தி இருக்கனால அது சுழல ஆரம்பிக்கும். அப்படி இருந்தால் அது உண்மையான ருத்ராட்சம் சொல்லலாம். ஆனா இப்ப சில போலி வியாபாரிகள் செயற்கையான முறையில தயாரிக்கப்படக்கூடிய ருத்ராட்ச நாளில ஒரு சின்ன காந்த தொண்டையை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலே அது சுத்துது. அதனால இதுவும் கொஞ்சம் பார்த்தே பண்ணலாம். ஆனா அதை விட இன்னொரு நல்ல வழிமுறை என்னன்னா, ருத்ராட்சத்தை நீங்க வாங்கும்போது அதை ஒரு கல்லை உரைச்சு பார்த்தீங்கன்னா அது தங்க நிற கோடுகள் கல்ல விழுக ஆரம்பிக்கும். இந்த முறையில பயன்படுத்தும் போது கண்டிப்பா அது உண்மையான ருத்ராட்சமானு நம்ம பார்க்க முடியும். அதே போல இப்போ ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்திருக்கு. நீங்க ரொம்ப அதிக விலை உள்ள ருத்ராட்சம் வாங்குறதா இருந்தீங்கன்னா அதை நம்ம ஸ்கேன் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். இதன் மூலிமா அந்த ருத்ராட்சத்தோட உள்ளமைப்பு நமக்கு தெரிய வரும். இதனை ஆராயும் போது உண்மையான ருத்ராட்சத்தை கண்டுபிடிக்க முடியும். ருத்ராட்சத்துல இருக்கக்கூடிய பிளவுகளோட முகம் வந்து பார்த்தீங்கன்னா 1-21 முகம் வரைக்கும் இருக்கும். அதே போல அதை உடைச்சோம்னா அந்த கோடுகள் அதற்கு உள்ளுக்குள்ளேயும் இருக்கும். அதை வைத்து அது உண்மையான ருத்ராட்சம் நான் கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாம ருத்ராட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கணேச ருத்ராட்சம், கௌரி ருத்ராட்சம், கௌரி சங்கர ருத்ராட்சம் என்ற முகங்கள்லாம் இதற்கு பெயர்களும் இருக்குது. நன்றி, வணக்கம்.